நமஸ்தே. ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் இன்றைய அற்புதத்தை காண்போம். நான் பத்மஸ்ரீ. எனது நிறுவனம் எனக்கு வழங்கிய ஒரு மடிக்கணினியின் உத்தரவாதம் காலாவதியானது. அதனால் அவர்கள் புதிய மடிக்கணினியை வழங்க திட்டமிட்டனர். ஆனால் புதிய மடிக்கணினி எனக்கு வழங்கப்படுவதற்கு முன்பே எனது பழைய மடிக்கணினிக்கான அணுகலை அகற்றிவிட்டனர். டெலிவரி செய்வதில் ஏதேனும் தாமதம் ஏற்பட்டால் எனது நிறுவனத்திற்கு எதிராக வழக்கு தொடரும். முக்கியமான வாடிக்கையாளர்களுக்கு அனுப்ப வேண்டிய தரவு மற்றும் புள்ளி விவரங்களில் நான் பணியாற்றியதால் எனது மேலதிகாரிகள் பெரும் குழப்பத்தில் இருந்தனர். காலை 10 மணி முதல் நான் உதவி ஆதரவு குழுவில் உள்ள 3 முதல் 4 உறுப்பினர்களை இது சம்பந்தமாக தொடர்பு கொண்டேன். ஆனால் பலனில்லை. எனது பழைய மடிக்கணினியை என்னால் உபயோகிக்க முடியவில்லை. இது தொற்றுநோய் காலம் என்பதால் ஆன்லைன் உதவி மட்டுமே சாத்தியமானது. மாலை 5 மணி அளவில் நான் மனதளவில் களைத்து போனேன். மடிக்கணினிக்கு தீட்சை கொடுத்தேன். எனது மூத்த மேலாளரும் இயக்குனரும் விடாமல் இப்பிரச்சனையை பின்தொடர்ந்து உதவி ஆதரவு குழுவிற்கு எதிராக புகார் அளிக்க விரும்பினர். அதிகாரபூர்வமாக ஹார்ட் டிஸ்கை அகற்றி அதை அணுக மற்றொரு சாதனத்துடன் இணைக்க எனக்கு அனுமதி இல்லை. ஆன்லைன் உதவி மூலமாகவோ அல்லது USB பூட்டப் மூலமாகவோ அல்லது நெட்வொர்க் கேபிள் மூலமாகவோ எதையும் அணுக முடியாத போது நான் கிட்டத்தட்ட அழுதுவிட்டேன். பின்னர் மொபைலில் பஜனை குழுவில் செய்திகள் பரப்பப்படுவதை பார்த்தேன். திடீரென்று ஆனந்த சாகரா ஸ்ரீ பகவான் ஈஸ்வரா பஜனையை பாட ஆரம்பித்தேன். திடீரென்று ஒரு தீர்வு மனதில் தோன்றியது. எனது மடிக்கணினியை என்னால் அணுக முடியாத போதும் கடவுச்சொல்லை பயன்படுத்தி ஒரு மாற்று தீர்வு மூலம் எனது புதிய லேப்டாப்பில் எல்லா தரவையும் வெற்றிகரமாக மாற்ற முடிந்தது. ஆனால் இதே தீர்வு மதியம் வேலை செய்யவில்லை. ஆனால் மாலையில் தீட்சைக்கு பிறகு திடீரென்று வேலை செய்தது. நான் உண்மையில் மகிழ்ச்சியில் நடனமாடினேன். அற்புதத்திற்கு நன்றி ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான். தேவையற்ற புகார்களை தவிர்க்க எனக்கு இன்னும் 5 நாட்கள் அவகாசம் உள்ளது. என் வேலை முடிந்தது. மேலும் எதுவும் தொலைந்து போகவில்லை. நான் தரவை இழந்திருந்தால் அதை மீண்டும் உருவாக்குவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. பல அணிகளுக்கு பயிற்சி அளிக்க நான் பயன்படுத்திய அனைத்து மென்பொருட்களும் என்னிடம் இருந்தன. இது கடந்த 8 வருட கடின உழைப்பின் மூலம் உருவாக்கப்பட்டது. நான் இப்போது மகிழ்ச்சியுடன் எனது வேலையை சரியான நேரத்தில் சமர்ப்பிக்க முடியும். மேலும் இது எனக்கு ஒரு பெரிய அற்புதம். பிரச்சனையை தீர்த்த ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுக்கு கோடி கோடி நன்றிகள்.